ஒரு முறை பில்கேட்ஸ் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தாராம். அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் அவருக்கு சர்வ் பண்ண வெயிட்டருக்கு $5 டிப்ஸ் கொடுத்தாராம். அப்போ அந்த வெயிட்டரோட ஃபேஸ் மாறிடுச்சான். அதை நோட் பண்ண பில்கேட்ஸ் என்னாச்சுப்பான்னு கேட்டாராம். அப்போ அந்த வெயிட்டர் சொன்னாராம், இதே டேபிளில் உங்கள் பொண்ணு சாப்பிட்டாங்க, அவங்க எனக்கு $500 கொடுத்தாங்க, நீங்கள் $5 தான் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னாராம். அதுக்கு பில்கேட்ஸ் சொன்னாராம், அவளோட அப்பா உலகத்திலே பெரிய பணக்காரர், என்னோட அப்பா ஒரு சாதாரண மரம் விட்டுறவர்னு சொன்னாராம். பாருங்க, இந்த பில்கேட்ஸ் அவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்தாருன்றத கொஞ்சம் கூட மறக்கலை. போன வருஷம் சென்னையில் நவம்பர் மாதம் விடாமல் பெஞ்ச மழையில் தண்ணி தேங்கினதுனால நிறைய பேரோட வாழ்க்கை கேள்விக்குறியாச்சு. நிறைய பேர் தன்னோட தொழிலை இழந்தாங்க, தன்னோட பொண்ணு கல்யாணத்துக்குன்னு வச்சுருந்த நகையெல்லாம் இழந்தாங்க, தன்னோட வீட்டை இழந்தாங்க, ஏன் சிலர் கற்பையே இழந்தாங்க. அந்த சென்னை மழை பெரிய பெரிய பணக்காரங்களெல்லாம் கூட அரசாங்கம் கொடுக்குற சாப்பாட்டுக்காக வரிசையில் நிற்க வச்சுது. எவ்வளவு வசதி உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, எப்போ வேணாலும் அவங்க வாழ்க்கை தலைகீழாக மாறுன்றதுக்கு அந்த மழை ஒரு உதாரணமாக இருந்துச்சு. பணம் நிரந்தரம் இல்லாததுங்க. இதை தெளிவாக பில்கேட்ஸ் அவர்கள் தெரிஞ்சு வச்சுருந்ததுனால தான் அவ்வளோ தாழ்மையாக அந்த வெயிட்டருக்கு அவரால் பதில் சொல்ல முடிஞ்சு. வேதத்தில் கூட பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அதாவது, நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது, நான் ஏழையாக இருக்கும்போது, நான் பெர்ஃபெக்டாக இல்லாமல் இருக்கும்போது, நான் தோல்வியில் இருக்கும்போது, யாருமே கண்டுக்காமல் ஒரு ஓரத்தில் இருக்கும்போது என்னை அவர் நினைத்தார், என்னை அவர் உயர்த்தினார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்ம உயர்ந்தோன்றதை மறக்க வேண்டாம். அப்போ தான் நம்ம எப்போவுமே நிதானமாக இருக்க முடியும், மற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியும், மற்றவங்களுக்கு உதவியாக இருக்க முடியும். Forget not your past. அழைப்பை மறப்பதே தட்டு.